இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு மீன்ற சீரியல்ல நீங்க நடிக்கிறீங்க இல்லீங்களா? இந்த ராஜா ராணிக்கு எப்ப கல்யாணம்? இந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சோ அவங்க சார்பா நான் இப்ப கேக்குறேன். ஸோ எப்போ, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு செல்லக்குட்டி ஜோடிஸும் எப்போ வந்து நாங்கள் அந்த திருமண ஃபோட்டோவோட திருமணம் சீரியலில் நடிச்சிட்டிங்களே பார்த்தீங்களா, எல்லாம் கோயின்சிடென்ட் நடக்குது. ஸோ எப்போ அந்த ஒரு டேட்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சீக்கிரமாகவே சொல்லிடுவாங்க. மக்களே போட்டு உடைச்சிட்டாங்கல்ல, போட்டு உடைச்சதெல்லாம் எப்பயோ உடைச்சாச்சு, அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாருக்குமே தெரியும். அந்த அதனால இப்ப நீங்க நேர்ல இன்டர்வியூல பதிவு பண்றீங்க. அவங்க அப்ப போட போறாங்க பாப்பா, எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்லி திடீர் திருமணம், அதெல்லாம் வந்து நாங்க டைரக்டாவே லைவ்லயே சொல்லிட்டோம். சோ கூடிய சீக்கிரமா ப்ரோ, திருமணம் வந்து முடிஞ்சது இல்லைங்களா? அப்பவே நாங்க ஒரு லைவ் வந்து சொன்னோம். ஏன்னா நம்ம திருமணம் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து திருமணம்னா அவ்வளோ ஒரு உயிர் மாதிரி அவங்களுக்கு. எங்களுக்கே திருமணம் முடிஞ்சது ஒரு ஷாக்கிங் தான். ஸோ ஷாக்கிங் ரொம்ப ஷாக்காக இருந்தது, ஏன்னா தெரியவே தெரியாது சடனாக இந்த நியூஸ் வந்து. ராஜராணி அது பிரவீன் அண்ணாவோட பண்ணுன்றது பயங்கர ஒரு ஆசை இருந்தது எனக்கு. ஸ்ரேயாக்குமே அது ஸ்ரேயாக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுமே ரொம்ப ஆசைப்பட்டேன் நீ வந்து போயிட்டு பிரவீன் அண்ணா கூட ஒர்க் பண்ண, ஏன்னா நான் அடிக்கடி புலம்பிகிட்டே இருப்பேன், என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ பட் இது வந்து போயிட்டுருக்கு இப்போது. ஆனால் அங்கே தான் ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க, இங்கே முடியாது ஸ்டோரி. எப்படி புரியலை? புரியலையா? சார் டைலாக்லாம் ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. பாப்பா பஞ்சு அடடடா, என் பஞ்சு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஓ க்யூட், ஆனால் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பட் இருந்தாலும் பிரவீன் ப்ரோ கிட்ட கேட்டிங்களா, ஏன் ப்ரோ அவரை போட்டிருக்கீங்க ராஜா ராணி டூவில் வந்து, ஏன் நானே ஒரு ஜோடியா அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு டாக்? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து திருமணம்க்கு அப்புறமும் ஒன்றா பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமும் இட்ஸ் கிரியர் வேறு, நம்மளோட பர்சனல் லைஃப் வேறு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அது வந்து நான் நானும் இருக்கணும் அது நம்ம அப்படி நினச்சா நல்லா இருக்காது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆலியா ஆண்டி வந்து ரெண்டு பேரும் எனக்கு நல்லா நல்லா இருந்தது, ஜோடியாக பார்க்கும் போது நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் இட். இல்லைங்க, எப்பவுமே எங்களுக்குமே அந்த ஆசை இருந்தது, ஒன்றா பண்ணுன்ற ஆசை இருந்தது. பட் எந்த டேரக்டருமே இப்போ வந்து பிரவீனா வந்து நம்மளுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்க முடியும். அது ஒரு ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஒரு இமேஜினேஷன், இவங்க ரெண்டு பேர் வந்து இது கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றது அவருக்குமே எங்களுக்கு பிரிக்கணுன்றது ஆசை கிடையாது. ஸோ இது இந்த காஸ்டிங்க்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது. கூடிய சீக்கிரமே இவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராசஸில் போயிட்டு இருக்கு, அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கங்க்ராட்ஸ் டு போத் ஆஃப் யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கி விடுங்க. தேங்க்யூ, பை பாய்.